ஹலோ ஆல். என்விரான்மெண்ட் சீரீஸில் வந்து ஆக்ஷன்ஸ் பாலிசி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2016. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து க்ரீன் ஹைவே பாலிசி, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேரியஸ் டாபிக்ஸ் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ டாபிக் உள்ளே போகலாம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாலிட் வேஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சாலிட் வேஸ்ட்னா என்ன, சாலிட் வேஸ்ட்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது, அந்த சாலிட் வேஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டுட்டேன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்தேன் இல்லையா. ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகாரில் லிங்க் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்த்ததுக்கப்புறமா வந்து இந்த ரூல்ஸை பற்றி பாருங்கள். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். ஸோ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி வந்து 2000 முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் ரூல்ஸ் 2000 அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது, அந்த ரூலை ரிப்ளேஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 16 அப்புறமா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த ரூல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முனிசிபல் ஏரியாவில் மட்டும்தான் அப்ளிகபிளாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முனிசிபல் ஏரியாவையும் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு அர்பன் ஏரியாஸ், சென்சஸ் டவுன்ஸ், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்ஸ், அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ், ஏர்பேஸ், போர்ட், ஹார்பர், டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு யாத்திரை போகிற இடம் இருக்குது, ரிலீஜியஸ் சைட்ஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு கீழே இருக்க எல்லா ஏரியாலையும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேஸ்ட் பிக்கர்ஸ் இல்லைன்னா ராக் பிக்கர்ஸை வந்துட்டு வேஸ்ட் டீலர்ஸோடு இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. இதை பண்ண போகிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா அங்கே இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணலாம், இல்லை எனி அதர் குரூப் பண்ணலாம். ஸோ இதில் இந்த வேஸ்ட் பிக்கர்ஸ் ஆர் ராக் பிக்கர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் வந்து வேஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு இடத்துல ஒரு வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக கூட இருக்கலாம், அவங்கள தான் வேஸ்ட் பிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வாங்கிக்கிறவங்க தான் வேஸ்ட் டீலர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து இதில் இன்டகிரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பர்சனை பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தெரு இருக்குது, இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, இல்லைனா ஒரு ட்ரைனேஜ் இருக்குது, வாட்டர் பாடி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த சாலிட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து போடவோ இல்லைனா வந்துட்டு எரிக்கவோ இல்லை புதைக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேஸ்ட் கலெக்டர் இருக்காங்க இல்லையா இவங்கக்கிட்ட வந்து யூசர் ஃபீ அப்படின்றத வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்பாட் ஃபைன் அப்படின்றதையும் வந்துட்டு வாங்குவாங்க. இது எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக வந்துட்டு அதை செக்ரிகேட் பண்ணி கொடுக்கல, அதாவது பிரித்து தரலை, இல்லைனா வந்து அது குப்பையை வந்து நம்ம அங்கே இங்கேன்னு தூக்கி போடுறோம் அப்படின்னா ஸ்பாட் ஃபைன் அப்படின்றதே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரூல்ஸை சொல்லியிருந்தாலும் இந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அதாவது அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ இது வந்து இல்லை இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அடுத்தது டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஃப்ரேம் எதுக்கு அப்படின்னு பாருங்கள், இப்போ வந்து ஒரு லோக்கல் பாடி இருக்குது, அந்த லோக்கல் பாடியில் 100,000 மேலே பாப்புலேஷன் இருக்க லோக்கல் பாடி அப்படின்னா அந்த இடத்துல சாலிட் வேஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான அந்த வசதி அப்படின்றது வந்து 2 பண்ணி முடிக்கணும். அடுத்தது சென்சஸ் டவுன். சென்சஸ் டவுனில் வந்து 100,000 குறைவாக இருக்கிற பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இந்த சானிட்டரி லேண்ட்ஃபில் அப்படின்றத வந்துட்டு 3 செட் பண்ணும். ஸோ அந்த சானிட்டரி லேண்ட்ஃபில்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன் அந்த டாப்பிக்கில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லோக்கல் பாடிஸ். இந்த லோக்கல் பாடிஸ் வந்து 0.5 அதிகமாக வந்து பாப்புலேஷன்ஸ் இருக்க ஏரியா அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சானிட்டரி லேண்ட்ஃபில் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு 3 அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பழைய டம்ப் சைட்ஸ் இருக்குது, பழைய குப்பையை கட்டின ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு மூடணும், அதுவும் வந்து 5 பண்ணும், இல்லைன்னா பயோரெமிடியேஷன் பண்ணும். ஸோ பயோரெமிடியேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு மேலே ஐகார்டில் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வேஸ்ட் ஜென்ரேட்டருக்கான டியூட்டிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து கலெக்ட் ஆகிற அந்த வேஸ்ட் அப்படின்றத வந்து பயோடிக்ரேடபிள், டிக்ரேடபிள், ரீசைக்கிளபிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து பிரித்து அதை ஸ்டோர் பண்ணி அதை கரெக்டாக வந்து ரேக் பிக்கர்ஸ்டையோ இல்லை வேஸ்ட் கலெக்டர்ஸ்கிட்டையோ ஹேண்ட் ஓவர் பண்ணும். இது வந்து இண்டிவிஜுவலோட ஒரு டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஆள் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்றத வந்துட்டு லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட 3 முன்னாடியே வந்து சொல்லிடணும். அந்த ஈவெண்ட்டு வந்து நடக்கிறதுக்கு 3 முன்னாடியே சொல்லிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து கலெக்ட் ஆகிற வேஸ்ட் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி இதை அந்த வேஸ்ட் கலெக்டர்கிட்ட ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இல்லைனா லோக்கல் அத்தாரிட்டி வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து இதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
ஸோ அடுத்தது ரெசிடென்ட் வெல்ஃபேர் அண்ட் மார்க்கெட் அசோசியேஷன் இருக்குது, இல்லை கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்குது, இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 5000 ஸ்கொயர் மீட்டருக்கு அதிகமாக உள்ள ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குது, இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேஸ்ட்டை வந்து அவங்களோட சோர்ஸ்லேயே வந்து பிரித்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ரீசைக்கிளபிள் மெட்டீரியலை வந்து தனியாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும். போகக்கூடிய வேஸ்ட், பயோடிக்ரேடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்போஸ்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பயோமெத்தினேஷன் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்க டெவலப்பர்ஸ் இருக்காங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட டோட்டல் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் ஏரியாவில் 5% ஆஃப் ஏரியாவை வந்துட்டு இந்த ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிஸ் அமைக்கிறதுக்காக, இல்லை ரெக்கவரியை வந்து பண்ணுறதுக்கான அந்த இடத்த வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் இருக்காங்களே அவங்களுக்கான டியூட்டிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேஷ்னல் பாலிசி, அதே மாதிரி அதுக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லேருந்து எனர்ஜி கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பாலிசியும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். இதை வந்து இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் லோக்கல் பாடிஸ் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்காக அவங்க என்னென்ன வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத ரிவ்யூ பண்ணணும். அதே மாதிரி இதுக்கான ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங், அது டெக்னிக்கல் கைட்லைன்ஸ், அதே மாதிரி ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டேட்ஸ்க்கு, யூனியன் டெரிட்டரிக்கு, இல்லை லோக்கல் பாடிஸ்க்கு வந்துட்டு இதுக்கான ஃபினான்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபர்டிலைசர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கம்போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா வேஸ்ட்லேருந்து, அதுக்கான மார்க்கெட் அப்படின்றது வந்து இவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, சேல் பண்ணுறது, அதே மாதிரி இதை யூட்டிலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்த்துப்பாங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேஸ்ட்லேருந்து எனர்ஜி வந்து தயாரிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுறது, சார்ஜஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இவங்க பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேஸ்ட்லேருந்து எனர்ஜி தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த பிளான்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு சப்சிடி கொடுக்குறது, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி பண்ணுவாங்க. அடுத்தது ரீசைக்கிள் பண்ண முடியாத வேஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 1500 கலோரிஸ் இருக்குது அந்த மாதிரியான வேஸ்ட் அப்படின்னா இதை வந்து லேண்ட்ஃபில்லையோ எதுலேயுமே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.